ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்பிக்கையுள்ள மனிதனுக்கும் எப்போதும் ரோஜாதான் கண்ணில் படும் முட்கள் இல்லை. நம்பிக்கையோடு உன் முதல் படியை எடுத்து வை. முழு படிக்கட்டையும் நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, முதல் படியில் ஏறு. நீங்கள் எந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுக்கு முதல்ல நம்பிக்கை வேணும். நீங்கள் நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும். உங்களுக்கு நம்பிக்கையை வந்து நீங்கள் 50% வந்து பிஸ்னஸில் ஜெயித்த மாதிரி உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி நான் ஒரு பிஸ்னஸ் பற்றி சொல்ல போகிறேன். நம்பிக்கையோடு இந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வாழ்க்கையோட ஸ்டைலே மாறிவிடும். அது என்ன பிஸ்னஸ் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். சாம்காஸ் பிஸ்னஸ் தாங்க. இதில் ஒரே நைட்டில் பெரியால் ஆகிறதான்னு நினச்சிங்கன்னா உங்களால் அது நிச்சயம் முடியாது. பல பேர் 2 மற்றும் 3 மாதங்களுக்கு மேலே சாம்காஸ் பிஸ்னஸ் செய்கிறாங்க. உண்மை என்னென்னா $50 கூட வரல அப்படின்னு நினப்பாங்க. அந்த 3 மாதம் அவங்க உழைச்சிட்டு 3,100 ரூபாய் மட்டும் சம்பாதிச்சிருப்பாங்க. அப்போ மாதம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1,000 ரூபாய் வந்திருக்கும். ஸோ இவ்வளோ உழைச்சும் வருமானம் இவ்வளோ தான் வந்திருக்கு அப்படின்னு சலிப்பாயிருவாங்க. நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, இது சலிப்பான ஒரு விஷயம்தான். எந்த ஒரு பிஸ்னஸையும் ஆரம்பத்தில் வந்து நம்ம பணம் அதிகமாக கிடைச்சாதான் நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது ஒரு தவறான விஷயம். சாம்காஸ்லையும் நீங்கள் அப்படி இல்லைன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஒரு சின்ன பழமொழி இருக்குது, பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா அந்த சாம்காஸ் பிஸ்னஸ்க்கு ரொம்ப பொருந்தும். நான் எப்படி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த குரூப்பில் எனக்கு கீழே ஜாயின் பண்ணவங்க எல்லாத்துக்கும் நான் வந்து 2 hours அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுவேன், அவங்களுக்கு கைட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 4 மாதத்தில் என்னால் $100 வந்து சம்பாதிக்க முடிஞ்சது. எனக்கே அது வந்து சலிப்பாயிடுச்சு. 4 மாதம் நம்ம ஒர்க் பண்ணி $100 தான் வந்திருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னோடய அப்லைனில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா டெய்லியும் பார்த்திங்கன்னா 7,000 ரூபீஸ் வந்து சம்பாதிச்சுட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அவங்ககிட்ட சில கைட்லைன்ஸ் கேட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அவங்களோட 2வது வருஷத்துலேருந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வருமானம் வந்து 1 நாளைக்கு 7,000 அந்த மாதிரிலாம் வந்து அவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வேலைக்கு போய் மாதம் 50 ரூபாய் சம்பாதிக்க 10 வருஷம் ஆகும். ஆனால் சாம்காஸில் 3 வருஷத்தில் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா மாதம் வந்து லட்சக்கணக்காக சம்பாதிக்க முடியும். ஒரு கம்பெனியில் நம்ம வேலைக்கு செலக்ட் ஆகிறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் 10 வருடம் அந்த கம்பெனிலேயே வேலை செஞ்சுருப்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் சாம்காஸ் பிஸ்னஸில் உங்களுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. ஆரம்பத்தில் சாம்காஸில் காசு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு சம்பாதிப்பது கஷ்டம்தான். 1 வருஷத்துக்கப்புறம் நீங்கள் நிறையா சம்பாதிக்க முடியும். பார்ட் டைம் ஜாப்பாகவே வேலை செஞ்சால் போதும். டீம் இன்கம் போனஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஸ்டேஜுக்கு போனோன்னே சுமார் 1,550,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வாங்க முடியும். ஜஸ்ட் இது போனஸ் ஆகவே. இதை வந்து நீங்கள் 1 மாதத்தில் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கண்டிப்பாக முடியாது. உங்கள் உழைப்பை வந்து 1 வருஷம் இதில் போட்டு பாருங்கள், அதோடய பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இதை நீங்கள் நம்பிக்கையோடு முயன்று பாருங்கள். ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கிறது வந்து நம்ம பெரிய விஷயம்னு முன்னாடி பார்த்தோம். அவங்க நமக்கு சேலரி வந்து கொடுக்குறது பார்த்திங்கன்னா சில கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சேலரி கொடுப்பாங்க, சில கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா சேலரி கம்மியாக கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் வந்து இன்க்ரிமெண்ட்டும் கம்மியாக போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த கம்பெனி வேணாலும் நம்ம எப்போ வேணாலும் வேலையை விட்டு அனுப்பலாம். இந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் சாம்காஸில் இப்போ இருக்கிறத வந்து ஸ்மார்ட் ஃபோன் அதிகமாக இருக்கிற சமயத்தில் இந்த பிஸ்னஸில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு பெரிய அச்சீவ் ஆக முடியும். அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட தன்னம்பிக்கை உழைப்பு மட்டும்தான் முக்கியம். நீங்கள் உருவாக்குற டீமுக்கு நீங்கள் தான் மேனேஜர். உங்களோட டீமை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக மேனேஜ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அதனால் நீங்கள் சமுதாயத்தில் மிகப்பெரிய மரியாதையோட கௌரவத்தோடு வந்து வாழ்கிறது அப்படிங்கிறது 100% உறுதியாயிரும். முட்டாள்களின் முழு வாழ்க்கையும் புத்திசாலியின் ஒரு நாள் வாழ்க்கைக்கு சமம். ஏதாவது ஒன்றை சிறிது நேரம் கழித்து செய்ய வேண்டியது இருந்தால் அதை இப்போதே செய்ய முடியும் என்று பார். நாளை நீ செய்ய வேண்டியதை இன்றே செய்ய முடியுமா என்று பார். இப்படி செய்தால் 60 வருட வாழ்க்கையை உன்னால் 20 வருடங்களில் வாழ்ந்து விட முடியும். இந்த பழமொழி சாம்காஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மிக பொருந்தும். இப்பொழுது சாம்காஸில் சம்பாதிக்க சாம்காஸ் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள். மற்றும் அந்த அப்ளிகேஷனில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. உங்களோட முயற்சிக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும்.